ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிஷோர் பட்டல்னு ஒரு கிருஷ்ணன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாலு எக்ஸாம், அதாவது இந்த டேபிள் கலத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த நாலு எக்ஸாமுக்கு உண்டான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சீனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் கெமிஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஜியோ கெமிஸ்ட், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் சூப்பரிண்டன்ட் ஆஃப் அப்ரூவ்டு ஸ்கூல். ஓகேங்களா. ஸோ இந்த நாலு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2021, ஓகேங்களா. ஸோ ஏப்ரல் 2021 வந்து நடக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அது வந்து எம்பி எலெக்ஷன் வரதுனால என்ன பண்ணிட்டாங்க, அதோட டேட்டை வந்து இங்கே சேஞ்ச் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. என்னென்ன இதுக்குன்னு பார்த்துங்க, மே மாதம் 11ஆம் தேதி ஒரு எக்ஸாம் நடக்குது, மீதி ரிமைனிங் மூணு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி நடக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த நாலு எக்ஸாமோட எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா கமிங் 2021 நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன பண்ணாங்க, மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 11, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மே மாதம் 5ஆம் தேதி, இந்த ரெண்டு டேட்டுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம் டேட் வந்து நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி எக்ஸாம் சென்டர்லாம் சேம் சென்டர் தான். ஓகேங்களா. அதான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம் சென்டர் சேம் மூணு டிஸ்ட்ரிக்டில் தான் நடக்கும், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஓகேங்களா. இது மூணு இதில் மட்டும் தான் நடக்கும். ஸோ ஃபர்தராக டேட்டு மட்டும் தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் நீங்கள் சொல்லிவிடுங்க. ஓகேங்களா. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தலையோடு சந்திக்கலாம். இது கிஷோர் பாடல் கிருஷ்ணன். தேங்க்யூ.